அது குடும்ப அது குடும்ப தலைவன் வயசான ஆளு அ குடும்பத எஜமானனு ருத்தநாத மனுஷனு குடும்ப தலைவி வயசான பாட்டி குடும்பத எஜமாந்தியக்கே ருத்தளு கர்த்தர் அவர்களை நோக்கி அவர்கள் கைகளிலே ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார் கர்த்தன் அவர்ன நோடி அவர் கைகளிலே ஒரு ப்ராஜெக்ட் என்ன கொட்டனு ஒரு பெரிய ஒரு பேளையை கட்ட வேண்டும் ஒரு தொட்ட நாவியன நீ கட்டಬೇಕು அதிலே உலகத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களை ரெண்டு ரெண்டு ஜோடியே கொண்டாந்து உள்ளே அடைத்து வைக்க வேண்டும் லோகத்தில் இருந்த எல்லா பிராணிகளன ஜோடி ஜோடியாக யோசனை அந்த கப்பல் இவ்வளவு பெருசு இருந்தா சரியா வருமா நாவை இஷ்டு தொட்டதாகிதிரு சனாகிருத்த சரியாகிருத்த இதுக்குள்ள அடைக்க முடியுமா பாஸ்டர் அவ்வளவு பேரை இதுல ஒழகடை முட்டி எல்லாம் ஒட்டாக்கி சேர்சக்காகத்த நீங்க யாராவது சொல்லுங்க முடியுமா அகுத்த அப்ப இதை விட இன்னும் பெருசா இருக்கணும் அகாது ஈஸ்தலக்கிந்த இன்னும் தொடதாக இருக்கு இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாத்திலையும் ரெண்டு ரெண்டு ஜோடி இகோ எல்லா பிராணிகளும் ஜோடி ஜோடியாகி தரபேக்கு 120 நாளுக்கு மேல உள்ள இருக்கணும் 120 தினக்கு இந்த சாகி ஒழகடை அதுக்கு சாப்பாடெல்லாம் சேர்த்து வைக்கணும் அதுக்கு பேக்காத ஆஹார சேர்ஸ்பேக்கு மரத்திலேயே ஒரு கப்பல் கட்டணும் மரதலே வந்து நாவி என்ன கட்டுபேக்கு எட்டு பேர் கொண்ட குடும்பத்துக்கு இதெல்லாம் முடிகிற காரியமா எட்டு ஜனரின் வந்த குடும்பக்கு இது நடிக காரியன்னு அதை விட சின்னதா இருக்கிற இந்த கட்டடத்தை கட்ட நமக்கு எவ்வளவு பேர் தேவைப்பட்டார்கள் ஆகாதரே நாவைகிந்த சிக்கதிருவந்த ஈ கட்டடவன்னு கட்டுவதுக்கு எஷ்டு ஜன பேக்காகிதுரு அந்த எட்டு பேர் எப்படி இவ்வளவு பெருசு கட்டினாங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் எட்டு ஜனர் அஷ்டு தொட்ட நாவி என்ன யாவ ரீதி கட்டுதுன்ற யோசனை மாதிரி சும்மா எல்லாம் கட்டக்கூடாது சும்மனை எல்லாம் கட்டலில்ல வெள்ளம் வரப்போகிறது நீர் பரலி கோகுத்து உள்ள அந்த படகுக்குள்ள தண்ணி வந்துடக்கூடாது நாவை உலகடை நீர் பரவாது இவர்களுக்கு உதவி செய்ய வேற ஆளே இல்லை இவருக்கு சகாயம் ஆடுவதற்கே வேறொந்து வக்தினே எல்லாரும் கேலி செய்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் அவர்னா கேலி மாடுத்தா இதாரு இப்ப இருக்கிற மாதிரி ஒரு வேலையை ஒரு கம்பெனிட்ட கொடுக்க முடியாது ஈகிரோ ரீதியில வந்து கெலசவன வந்து கம்பெனிக்கே கொடுக்காகல்ல ஒரு கப்பல் கட்டுற கம்பெனி எங்க இருக்குன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய கப்பல் வேணும் கட்டி கொடுக்கணும் எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்க முடியாது அந்த ஹடுகன்னு உண்டு மாடுவந்த கம்பெனிக்கு நம்ம இது ரீதியா அந்த வந்து ஹடுக வைக்க மாடு கொடுறி அந்த ஹேளி ஆ கம்பெனிக்கே ஜாப்தாரி கொடுக்காகல்ல இந்த வயசான பெரிய போய் மர வெட்டணும் ஒருவனுக்கு பைத்தியம் பிடிச்சா பரவாயில்ல எட்டு பேருக்குமா பைத்தியம் பிடிக்கும் குடும்பத்தில் யாருக்காவது ஒப்பனுக்கு உச்சிடுறது பரவாயில்ல மனையில் எட்டு ஜென்ருக்கு உச்சிடுதியா கப்பல் கட்டுறவன் நடுத்தெருல எவனாவது கப்பல் கட்டுவானா இகோ அடகன்னு கட்டுபவன் யாராவது நடு ரஸ்தையில அத்தனை அடகன்னு கட்டுத்தான அவர்கள் கேலி செய்வார்கள் அதற்கு பதில் சொல்லணும் அவர் கேலி மாடுத்தரே அதுக்கு உத்தரா எழுபேக்கு இதற்கு நடுவுல ஜனங்கள் நடுவுல போய் நீதியை வேற பிரசங்கம் பண்ணணும் இகோ ஜனர மத்தியதல் இதர மத்தியதல் ஓகி பிரசங்கனும் மாடுபேக்கு மன திருகோ பிரசங்க இது நம்ம வேதத்துல வேகமா படிச்சுட்டு போறோம் வந்தது கர்த்தருடைய சித்தத்துக்கு தானே இந்த குடும்பம் ஒப்படைத்தது கர்த்தன சித்தக்காக ஆ குடும்பம் தன்னை தன் ஒப்பிசித்து ஒரு சபை கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் ஒரு சபை தேவர சித்தக்காக தன்னை தன் ஒப்பிசி கொடுத்தது பலத்துக்கு முன்னால எவனும் நிற்க முடியாது ஆ சபைய பலத முன்பே யாரும் நில்லோதுக்கே ஆகோதில்ல இன்னைக்கு நாம் நாமாய் நமக்கென்று விதித்திருக்கிற காரியங்களே சபைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இவத்து நமக்காக நாம் விதிசிருவந்த காரியங்களோட்டிக்கு சபை முன்பே கோக்தா இது மனுஷனுடைய சுத்தம் தான் நிறைவேற்றப்படுகிறது நிறைவேற்றாயுது நடத்தப்படுகிறது பலவில்லை.